தங்கம் சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவர் டைரக்ட் பண்ண படம் தான் ஹர ஹர மகாதேவிக்கு. இப்போ நம்ம அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பண்ணாலே அவ வீட்டுல எல்லாரும் திருப்பதிக்கு போயிருந்தாங்கடா. நீ எவ்வளவு திருப்திப்படுத்த போயிட்ட. முதல்ல அடல்ட்ரேட்டட் காமெடி அப்படின்ற ஒரு படம் வந்து ஹாலிவுட் லெவல்ல நிறைய படங்கள் வந்திருந்தாலும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் காமெடி ஃபிலிம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த படத்தை எடுக்க முயற்சி பண்ண சந்தோஷ் அவருக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து ஒரு சொல்லிட்டு வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இதுதான் முதல் ஆரம்பம். அதை வந்து இந்த படத்துக்கு ஒரு முதல் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஓ, என்ன சாப்பிடுற? பாலா ஜூஸா? நீ என்ன மச்சா சாப்பிட்ட? அடுத்தபடியா இந்த படத்தோட ஹீரோ கௌதம் கார்த்திக். அவர் கௌதம் கார்த்திக் வந்து பல படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு படத்துல வந்து அவருடைய கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு புது கௌதம் கார்த்திகா நம்ம முடிவு தெரிஞ்சிருக்காரு. அற்புதமா இந்த படத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிக்கி கல்ராணி அவருக்கு ஈக்குவலண்டான ஒரு பேரா இந்த படத்துல வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே தெரிஞ்சது. அவங்கள்ட்ட இந்த லவ் போர்ஷன்ஸ் ஆக இருக்கட்டும், அந்த ரொமான்டிக் மியூசிக் ஆக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம நான்கடவுள் ராஜேந்திரன் அப்புறம் கருணாகரன் இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒரு காமெடி இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா படங்களும் விட இந்த படத்துல நம்ம ராஜேந்திரன் அவர் வந்து இன்னொரு ஒரு படி மேலான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியா ரவி மரியா இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து ஒரு வேற லெவலான ஒரு காமெடி. நம்ம வந்து அவர் நிறைய படத்துல வந்து நமக்காக காமெடி பண்றதை பார்த்துருப்போம். ஆனா இந்த ஒரு படத்துல ரொம்பவே யதார்த்தமான ஒரு காமெடியை வந்து ரவி மரியா அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். முதல்ல இந்த படத்தோட கதை அதை பத்தி பார்த்தோம்னா ஒரே ஒரு பேக், அந்த பேகை சுத்தி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இதுதான் இந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. அந்த பேக் என்ன அப்படின்றது நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நிறைய வாட்டி தேட்டருக்கு போகும்போது நிறைய படங்கள் பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்வைஸ் வந்து போடுவாங்க, இந்த மாதிரி புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு அப்படின்னு போடுவாங்க இல்லையா. இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்லி அந்த ஒரு லைன் வரும்போது வாய்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை ராஜேந்திரன் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துல வந்து சிரிக்கிறதுக்கான ஒரு எல்லா எலிமெண்ட்டும் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியன் மலால் புரிஞ்சுக்க முடியுது. யாரு சுவாமி இவன்? சிவபூஜையில கரடி மாதிரி மாதிரி இல்லடா, அவன் கரடியே தான். ஆர்கே சுரேஷ், ஆர்கே சுரேஷ் அவர்களை வந்து நிறைய படத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லனா தான் பார்த்துருப்போம். இந்த படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அந்த கதாபாத்திரம் வந்து இவரை தவிர வேற யாராலையும் அவ்வளவு சூப்பரா கொண்டு போக முடியுமா அப்படின்றதுல ஆர்கே சுரேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றதான் உண்மை. ஹர ஹர மகாதேவகி இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி. செல்வகுமார் அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ண இந்த ஒரு படம் வந்து நமக்கு அப்படியே நம்ம அந்த ஸ்க்ரீன்ல வந்து நம்மளை அப்படியே நம்ம அந்த கதையோட உள்ள கொண்டு போற ஒரு சினிமாட்டோகிராஃபியை தான் வந்து இந்த படத்துல பார்க்கும் போதே தெரிஞ்சுது. இந்த படத்துல வர அந்த ஷார்ட்ஸ் ஆக இருக்கட்டும், சீக்வன்சஸ், ஆங்கிள்ஸ், லைட்டிங் எல்லாத்துலயுமே வந்து ஒரு வேற ஒரு லெவலான ஒரு சினிமாட்டோகிராஃபியை வந்து இந்த படத்துல அவர் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்தபடியாக இந்த படத்தோடைய மியூசிக், பாலமுரளி பாலு அவர் மியூசிக் பண்ண இந்த படத்துல வந்து எந்தெந்த பாட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மூடுக்கு இருக்கணுமோ அந்தந்த மாதிரியே கரெக்டாக இந்த படத்தில் வந்து அவர் வந்து இசை அமைச்சிருக்காரு. இசை மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் வந்து பிச்சை விளையாடிருக்காரு அப்படின்றதான் உண்மை. முக்கியமாக ஹர ஹர மகாதேவகி அப்படின்ற அந்த சீக்வென்ஸ் பாட்டுக்கு வந்து யார் ஆட வச்சா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நிறைய பல யோசனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம மனோபாலா சார் வந்து ஆட வச்சாங்க. அந்த ஆட்டம் வந்து இந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னே சொல்லணும். மயில்சாமி சார், மயில்சாமி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து நம்ம எல்லாருமே வந்து கலைக்கு என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஒரு படத்துல வந்திருக்கிறது ஒரு 2 சீக்வன்ஸாக இருந்தாலும் இந்த சீக்வன்ஸ்ல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அட்டா நம்ம மயில்சாமி சாரா இது? அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்காக மயில்சாமி நான் கொடுத்துருக்காரு. சும்மாவா வச்சு செஞ்சிட்டோம்ல? ஐயோ, கடைசியா நம்ம இந்த படத்துல வந்து ரெண்டு பேரும் முக்கியமா பாராட்டணும் அப்படின்னா ப்ரொடியூசர் அப்புறம் டைரக்டர் தங்கராஜ் சாரும் சந்தோஷ் பி ஜெயக்குமார் இருவரும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நார்மலாகவே நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த அடல்ட் ரிலேட்டட் காமெடின்றது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு புதிய முயற்சி தான் இது. இந்த முயற்சியை ஒத்துக்கிட்டதுக்கு வந்து ப்ரொடியூசர் அவர்களுக்கு வந்து நம்ம நன்றியாக சொல்லணும். இந்த படத்தை எடுக்கக்கூடிய தைரியம் வந்த டைரக்டர் அவருக்கு வந்து முக்கியமாக நன்றியாக சொல்லணும். ஹர ஹர மகாதேவிக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் இப்போ தேட்டரில் படத்தை பாருங்கள். 3 நாள் கழித்து நம்ம மினாலயா டிவியில் ரிவ்யூவை பாருங்கள். Thank you. Kumaru,
கையை வச்சு தள்ளாதப்பா. நான் எங்கப்பா கையை வச்சு தள்ளினேன்?